வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியா கூட்டணி கட்சிகள் ஊழலில் மூழ்கி கிடக்கின்றன. சகாரன்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி அரசு அமைந்தவுடன் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும், மதிமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு. கவர்னர் பதவி நீக்கப்படும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியீடு. தமிழகத்தில் அடுத்த 2 வெப்ப அலை வீசும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா கூட்டணி கட்சிகள் ஊழலில் மூழ்கி கிடக்கின்றன என்று சகாரன்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சகாரன்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பாரதிய ஜனதாவிற்கு நாடுதான் முதலில் முக்கியம், நாங்கள் தேசிய கொள்கைக்காக பணியாற்றி வருகிறோம், ஏழை எளியவர்களின் நல்வாழ்விற்காக உழைத்து வருகிறோம் என்றும், இதனால் மக்களின் நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது, பாஜக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக அரசு எந்த பாகுபாடும் இல்லாமல் செயல்படுகிறது, எங்கள் கொள்கைகள் அனைவரையும் சென்றடைய 10 உழைத்துள்ளோம், மக்கள் 100% பயனடைய வேண்டும் என்பதே எங்களது தாரக மந்திரம் எனவும், அதுதான் உண்மையான மதசார்பின்மை மற்றும் சமூக நீதி எனவும் தெரிவித்த அவர், இந்தியா கூட்டணியினர் கமிஷனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த கூட்டணி கட்சிகள் ஊழலில் மூழ்கி கிடக்கின்றன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி அரசு அமைந்தவுடன் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை விடுத்துள்ளார். அதில் தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைகிறதோ அப்போதுதான் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் வாழ்வில் நிம்மதி பிறக்கும் என்று தெரிவித்தார். மேலும் 53,000 தொகுப்பூதிய ஆசிரியர்களை காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வந்தது, அரசு ஊழியர்கள் இறந்து போனால் கருணை அடிப்படையில் குடும்ப நலன் வழங்கியது, ஊதியக்குழு மாற்றத்தை பலமுறை கொண்டு வந்தது, அதிமுக ஆட்சியில் முடக்கிவிட்டு போன அகவிலைப்படி உயர்வினையும் சேர்த்து 2021 திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் ஒரே நேரத்தில் 14 விழுக்காடு வழங்கியது என நமது சாதனைகளை பட்டியலிடத் தொடங்கினார். நாளும் பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் கஜானாவை தூர்வாரி மாநிலத்தை கடும் நிதி நெருக்கடியில் விட்டுவிட்டு சென்றார்கள் எனவும், இந்த சூழலிலும் இன்றைக்கு மத்திய அரசிற்கு இணையாக மத்திய அரசு உயர்த்துகிற அகவிலைப்படி உயர்வை அப்படியே வழங்கி வருகிறது நமது அரசு என்றும் தெரிவித்தார். மேலும் திராவிட மாடல் அரசிற்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற மனது இருக்கிறது என்றும், அதற்கான மார்க்கமும் விரைவில் வரும் என்பதை உணர்ந்துள்ள அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நல்லதொரு மாற்றம் ஏற்பட நமது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்த அவர், இந்தியா கூட்டணி அரசு அமைந்தவுடன் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வரும் 19 தொடங்கி June 1 வரை 7 நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் 39 மற்றும் புதுச்சேரி என மொத்தம் 40 வரும் 19 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் June 4 எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் என 4 முனைப்போட்டு ஏற்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல்வேறு கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. இதில் திருச்சி தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக வேட்பாளர் துறை வைகோ களமிறங்கியுள்ளார். இந்நிலையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கவர்னர் பதவி நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா இன்று டெல்லியில் வெளியிட்டார். அதில் புதுச்சேரி, டெல்லிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும், புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், 100 வேலை திட்டம் 200 சம்பளம் ரூபாய் 700 உயர்த்தப்படும்,
கவர்னர் பதவி நீக்கப்படும், சிஏஏ சட்டம் ரத்து, மகளிர் இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும், பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும், ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும், சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த பன்ருட்டி ஊராட்சியில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவை ஆதரித்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய செயலாளர் கோபால் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த பன்ருட்டி ஊராட்சியில் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய திமுக செயலாளர் கோபால் வீதிகள் தோறும் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலாளரணி அமைப்பாளர் தணிகாச்சலம், பன்ருட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, காஞ்சிபுரம் மாவட்ட கவுன்சிலர் ராமமூர்த்தி உட்பட இந்திய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். சாலை போக்குவரத்து வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி சரக்கரை செட்டிப்பட்டி கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சரக்கரை செட்டிப்பட்டி ஊராட்சியில் கடந்த 50 ஆண்டுகளாக முறையான சாலை போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கவில்லை என்று பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை மனு அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி கடந்த மார்ச் 27 முதல் சரக்கரை செட்டிப்பட்டி கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் சுவற்றில் போஸ்டர்களை ஒட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சரக்கரை செட்டிப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் தங்கள் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை ஓமலூர் வட்டாட்சியரிடம் திரும்ப ஒப்படைப்பதாக மனு அளித்தனர். இதனையடுத்து ஓமலூர் வட்டாட்சியர் ரவிக்குமார் முன்னிலையில் ஓமலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் நல்லத்தம்பி மற்றும் ஓமலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வாசுதேவ பிரபு, ஓமலூர் ஒன்றிய உதவி பொறியாளர் மணிகண்டன், நீர்வள ஆதாரத்துறை உதவி பொறியாளர் ரஞ்சிதா ஆகியோர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியம் சக்கரசெட்டிப்பட்டி கிராமத்தில் நாங்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் முற்றிலுமா புறக்கணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஓட்டர் ஐடியை வந்து வட்டாட்சியரோட முன்னிலையில் நாங்கள் சரண்டர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இது மாதிரியான 3 பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் நாங்கள் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம். அதனால் எங்களோட வாக்காளர் அடையாள அட்டையை வட்டாட்சியர் முன்னிலையில் நாங்கள் கொடுப்பதற்காக இன்றைக்கி வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இதுக்கு சரியான தீர்வு வர வரைக்கும் நாங்கள் வரக்கூடிய எந்த தேர்தலையும் வாக்களிக்க போகிறதில்ல அப்படின்னு எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபை தேர்தலிலும் வெற்றி பெற்றோம். இதேபோன்று நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சிந்து பூந்துறையில் முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு தெரிவித்தார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிந்து பூந்துறை பகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கி வருகிறார். அதேபோல் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்ததும் பெண்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் தரப்படும் எனவும், நீட் தேர்வு விலக்களிக்கப்படும் எனவும், 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கப்படும் என்றும், தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளபடி அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும், எனவே கை சின்னத்திற்கு வாக்களித்து வேட்பாளர் ராபர்ட் புரூஸை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களை முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு கேட்டுக் கொண்டார்.
ஆலங்குளம் அருகே இடைக்கால் விளக்கில் உரிய ஆவணமின்றி இருசக்கர வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட ₹11,00,000 பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்பை சாலையில் இடைக்கால் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் உமாதேவி தலைமையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது உரிய ஆவணமின்றி ₹11,00,000 எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பறக்கும் படையினர் விசாரணை செய்ததில் கடையம் அருகே உள்ள ஆம்பூரை சேர்ந்த முப்புடாதி மகன் நெல் வியாபாரி பார்த்திபன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து உரிய ஆவணம் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கிறிஸ்டி மற்றும் தேர்தல் உதவி வாக்குப்பதிவு அலுவலர் கிருஷ்ணவேலியிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து கணக்கில் வராத ₹10,00,000 மேலாக உள்ளதால் தென்காசி மாவட்ட தேர்தல் பிரிவு சிறப்பு வருமான வரித்துறை அதிகாரி மகாராஜனிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வேட்பாளர் கா செல்வத்தை ஆதரித்து திமுக நிர்வாகிகள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கா செல்வம் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் திமுகவினர் கூட்டணி கட்சி கொடிகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். பிரச்சாரத்தில் மக்களை கவரும் வகையில் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் நடிகர் கமல்ஹாசன் ஆகியோர் வேடமிட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். வழியெங்கும் கட்சி நிர்வாகிகள் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி கிராமத்தில் வேலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் தலைமையில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து குடியாத்தம் காளியம்மன்பட்டி சாமியார் மலை எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜ்கமல் தலைமையிலான திமுகவினர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். அதன் ஊதுபத்தி தயாரிக்கும் கம்பெனியில் உள்ள பணியாளர்களிடம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் 17, 18, 19 மற்றும் ஜூன் 4 தேதியும் மதுபான கடைகள் திறக்கப்படாது என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் வரும் 19 நடைபெற உள்ளது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் என இரு தேர்தல்கள் நடைபெறுவதால் தேர்தலை முன்னிட்டு மதுபான கடைகள் மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் அறிவித்துள்ளார். இது சம்பந்தமாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தேர்தலை முன்னிட்டு வரும் 17, 18, 19 ஆகிய 3 மதுக்கடைகள் மாவட்டம் முழுவதும் திறக்கப்படாது எனவும் உரிமம் பெற்ற அனைத்து மதுபான கூடங்களும் பார்களும் மூடப்படும் என்று அறிவித்துள்ளார். மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4 மதுபான கடைகள் திறக்கப்படாது என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவை ஆதரித்து ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் வீதிகள் தோறும் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீபெரும்புத்தூர் தேர்தல் பொறுப்பாளர் உமாகாந்த், காஞ்சிபுரம் மாவட்ட கவுன்சிலர் ராமமூர்த்தி, மாம்பாக்கம் திமுக கிளை செயலாளர் ஆனந்தன், திமுக கிளை செயலாளர் சங்கர், மாம்பாக்கம் திமுக பிரதிநிதி கே சுரேஷ் உட்பட இந்திய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். விருத்தாச்சலத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட 3,00,000 மதிப்பீட்டில் 30 ஹான்ஸ் புகையிலையை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திருவள்ளூர் நகரை சேர்ந்த ஜாஃபர் அலி மகன் மன்சூர் அலி என்பவர் அவருடைய வீட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து கிராமப்புறங்களில் உள்ள கடைகளில் விற்பனை செய்து வருவதாக குற்ற நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் குற்ற நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் ராஜசேகர் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் மன்சூர் அலியின் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த காசி பாண்டியன் என்பவர் மன்சூர் அலியிடம் ஹான்ஸ் புகையிலை வாங்கும்போது காவல்துறை
காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் வீட்டின் உள்ளே சென்று சோதனை செய்ததில் பதுக்கி வைத்திருந்த 3 லட்சம் மதிப்பீட்டில் 30 மூட்டை ஹான்ஸ் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் ஜாஃபர் அலி மற்றும் காசி பாண்டியனை விருத்தாச்சலம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் கைது செய்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தேர்தலில் அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பதற்கு கொண்டு வந்த ₹15,80,000 ஆந்திர மாநில இளைஞரிடமிருந்து பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மர்ம நபர் ஒருவர் பணத்தை எடுத்து வருவதாக ரயில்வே காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் ராஜமுந்திரியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்த புவனேஸ்வர் வாராந்திர விரைவு ரயிலில் சந்தேகத்திற்கிடமான நபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்த கொல்லி வெங்கட சத்யநாராயணா என்பதும் ஜவ்லனா பையில் மறைத்து வைத்திருந்த 15,80,000 ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் உமா தலைமையிலான காவலர்கள் ஷஃபி தியாகராஜன் ஆகியோர் பணத்தை கைப்பற்றி ஹார்பர் பறக்கும்படை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் தேர்தலில் அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பதற்கு பணத்தை கொண்டு வந்தது தெரிய வந்தது. சென்னை ராயபுரத்தில் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் பயிலும் UKG மற்றும் LKG மழலை செல்வங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் பயிலும் LKG மற்றும் UKG குழந்தைகளுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு வியாபாரிகள் சங்க தலைவர் ஜி ராபர்ட் தலைமை தாங்கினார். செயின்ட் மேரிஸ் பள்ளி குழுமத்தின் தாளாளர் மார்டின் கென்னடி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக லயோலா கல்லூரியின் கணினி அறிவியல் உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெரால் டினிகோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் முன்னதாக சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்கள் மழலை செல்வங்களுக்கு பட்டங்களை வழங்கினர். பள்ளி சார்பில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து குற்ற வழக்கு விபரங்களை அறிய ஏதுவாக செயலியை அறப்போர் இயக்கம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளதாக சென்னையில் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அறப்போர் இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வருமானம், சொத்து, குற்ற வழக்குகள், கல்வி, தொழில் போன்ற அடிப்படை விவரங்களை அறிந்து கொள்ளும் வகையில் புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் மக்கள் தங்கள் தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டு ஜனநாயகத்தை மேம்படுத்தும் வகையில் வாக்கை செலுத்துவதற்கான தகவல்களை தொகுத்து இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் ஜெயராம வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். வேட்பாளர்கள் தாக்கல் செய்யும் பொழுது இன்னொரு பக்கம் அவர்கள் வெவ்வேறு இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணி மிக எளிய வடிவில் வேட்பாளர்கள் வேட்பு மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய கல்வி தகுதி, அவர்களுடைய தொழில், அவர்களுடைய சொத்து மதிப்பு, அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய குற்ற வழக்குகள், இது அனைத்தையும் ரொம்ப எளிதாக ஒரு கிளிக் ஆஃப் பட்டனில் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஆப் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. தென் சென்னையில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா கூட்டணியின் சார்பில் தென் சென்னையில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கொட்டிவாக்கத்தில் 181வது வட்டம் சார்பில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் பாக முகவர் ராமஜெயம், ராஜமாணிக்கம் மற்றும் ராஜா ஆகியோர் தலைமையிலும் மாவட்ட கழக துணை செயலாளரும் கல்வி குழு தலைவருமான பாலவாக்கம் விஸ்வநாதன், 186வது வட்டக்கழக செயலாளர் சாந்தப்பன் ஆகியோர் முன்னிலையிலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். நிகழ்ச்சியில் தோழமை கட்சியின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே வாக்காளர்கள் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ராட்சத பலூனை பறக்கவிட்டு வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் பஜார் பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் வாக்காளர்கள் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும்
என்பது குறித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி ராட்சத பலூனை பறக்கவிட்டு வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் ஆட்டோ ஓட்டுநர், சாலையோரம் கடை நடத்துவோர் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் வருவாய் கோட்ட ஆட்சியர் சரவணக்கண்ணன், வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து சுந்தரம், வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே மூதாட்டியை ஊராட்சி மன்ற தலைவர் எட்டி உதைத்ததோடு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ராசாபாளையம் ஊராட்சி மன்ற தலைவராக செல்வராணி வெங்கடேசன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரின் வீட்டிற்கு அருகே வேலுச்சாமி என்பவர் சமீபத்தில் புற்றுநோயால் உயிரிழந்தார். இதையடுத்து இவரது தாய் ராசாத்தி தனது இளைய மகன் அருளுடன் புதிய வீடு கட்டி வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரின் வீட்டிலிருந்து புகை வருவதாக கூறி ராசாத்தியை செல்வராணி எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராசாத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்த அவரது மகன் அருள் ஏன் எட்டி உதைத்தீர்கள் என்று ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு அப்படித்தான் உதைப்பேன் என்றும், நீ யார்கிட்ட வேண்டுமானாலும் புகார் கொடு, இந்த ஊரில் உன்னை நான் வாழ விடமாட்டேன் என்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். நான் வேலைக்கு வந்துட்டேங்க, வீட்டுக்காரங்க எங்களுக்கு காசு கொடுத்துட்டாங்க, நான் அன்னன்னைக்கு வேலைக்கு போனதாங்க, உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குமானு சொல்லி நான் பதறி ஓடிவந்தேன். அங்கே வந்து பார்த்தா எங்கள் அம்மா கீழே கிடக்கு ஊராட்சி மன்றத்தில் ஒரு எட்டு வச்சு ரொம்ப வயது முடிவருங்கிறதால அவங்க எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்கிறாங்க, எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்கிறாங்க. கேட்க போனால் பார்த்துக்கிறேன், ஒன்று அங்கே பார்த்துக்கிறேன், எங்கள் பணம் எனக்கு எண்ணிகிட்டு இருக்க பணம் கொண்டுகிட்டே இருக்கா, நீயே ஒரு அண்ணாடங்க வச்சுப்பாயா, உன்னால் என்ன முடியும்னு சொல்லி எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கேட்குறாரு. ஏன்னா கொலை மிரட்டல் விட்டுட்டு இருக்காரு ஊருக்கு, நீ வேணால் பார்த்துக்கடா, நீ இந்த குடி இருந்துருவேன் பார்த்துறேன், இந்த ஊரில் நீ எங்கே இருந்துருவேன் பார்த்துறேன்டா, ஊரில் நீ வந்துடுவேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கொலை மரத்தல் கொடுத்துட்டு என்னை உட்காருங்க. நான் பயந்துட்டு எங்கள் அம்மா உயிர், எங்கள் அம்மா எட்டி வரத்தலை, அம்மா நான் இங்கே இருக்கிறதே எங்கள் அண்ணனே இறந்துட்டாங்க, இருக்கிறதே எங்கள் அம்மா மட்டும்தான், எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நான் விருதாச்சலம் அடுத்த மயில் பெட்டில் சேர்த்துருக்கேன், நெஞ்சு வழியாக துடிச்சு கொண்டிருக்கேன். இதை கேட்க போகிறது என்ன வேணாலும் எங்கே வேணாலும் இப்போ கூட பார்த்துக்கிறேன்னு சொல்லி வீட்லேயே இருக்காருங்க, யாரும் எந்த இதுவும் கேட்கல, எங்களை அந்த இடத்துல அடிக்கிறாங்க வைக்கிறாங்க யாருமே எதுவுமே கேட்கலங்க. நாங்கள் தினமும் அண்ணனைக்கு போகிறதா, ஏ நீ ஒரு நாளைக்கு 300 வேலைக்கு போகிறடா, முன்னாடி 100 வேலைக்கு போகிறா, ஏன் லெவல் நீ வர முடியுமாடா, நீ தினமும் சம்பாதிக்கிறத நாங்கள் கற்றுக்கணும், நல்லா முடிஞ்சதை பாருன்னு சொல்லி எங்களை மறுபடி புலம்பெட்டல் எனக்கு பயங்கரமாக விட்டுருக்காரு எங்கள் அம்மாவுக்கு. எனக்கும் ஆத்தூரில் நடைபெற்ற மண்டல தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி கூட்டத்தில் மண்டல அலுவலர்கள் செல்போன் பார்த்தும் தூங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி, சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர், கெங்கவல்லி, ஏற்காடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஆத்தூர், கெங்கவல்லி, ஏற்காடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பணியாற்றும் மண்டல தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் கலந்து கொண்டு அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். கூட்டத்தில் வாக்குப்பதிவின் போது அலுவலர்கள் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும், ஒருவர் தவறு செய்தால் அனைத்தும் தவறாகிவிடும், எனவே அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கினார். அப்போது மண்டல அலுவலர்கள் மும்மரமாக தங்களது செல்போனில் மூழ்கினர், ஒரு சிலர் தூங்கி விழுந்தனர். இந்தியாவிலேயே அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு திமுக தான் என்று பாபநாசத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஸ்டாலினை ஆதரித்து தமாக தலைவர் ஜி கே வாசன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மயிலாடுதுறை பகுதியில் பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் நடமாடி கொண்டிருக்கும் சிறுத்தையை பிடிக்க உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தமிழக மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு இந்தியாவிலேயே இருக்கும் என்றால் அது திமுக என்று குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விலைவாசி உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் திமுக அரசு மீது வெறுப்பில் உள்ளதாக குடியாத்தத்தில் நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். வேலூர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து குடியாத்தத்தில் நடிகை குஷ்பு பிரச்சாரம் மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 3 ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சியடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறி வருகிறார். தமிழகத்தில் பால், மின் கட்டணம் உள்ளிட்டவை மீதான விலைவாசிதான் உயர்ந்துள்ளது என்றும், தமிழகம் ஊழல் மற்றும் கடனில் வளர்ந்துள்ளதாக கூறிய அவர், பொதுமக்கள் தமிழக அரசு மீது வெறுப்பில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் புதிய நீதி கட்சியின் செயல் தலைவர் ரவிக்குமார், மாவட்ட செயலர் செந்தில், நகர செயலர் ரமேஷ், தமாகா மாவட்ட தலைவர் அருணோதயம், நகர தலைவர் தினகரன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்.
சென்னை கிருஷ்ணாபட்டினம் அருகே கடலில் மீன்பிடித்த போது படகில் பழுது ஏற்பட்டதால் மீனவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட நாகூரான் தோட்டத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் காசிமேட்டிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபட்டினம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகில் ஏற்பட்ட பழுது காரணமாக படகுகளுக்குள் விரிசல் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் மீனவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்றொருவரை தேடும் பணி நடைபெறுகிறது. மேலும் மீதமுள்ள 8 மீனவர்களை கடலோர காவல்படை வீரர்கள் மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஜம் செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா கூட்டணி கட்சிகள் ஊழலில் மூழ்கி கிடக்கின்றன. சகாரன்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி அரசு அமைந்தவுடன் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும், மதிமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு. கவர்னர் பதவி நீக்கப்படும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியீடு. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும், வானிலை ஆய்வு மையம் தகவல். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.